வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 11 தலைப்பு அர்மகதோன் யுத்தம் பக்கம் 772 முதல் 777 வரை கோகு மாவோகின் சேனைகள் ஒருவனாக வர்ணிக்கப்பட்டு கூறுவதாவது நான் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாக போவேன் நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன் அவர்கள் எல்லோரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை தீர்க்கதரிசி மேலும் கூறுகிறார் நீ கொள்ளுகிற அல்லவோ வருவாய் நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆசையையும் எடுத்துக் கொள்ளுவதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் எசேக்கியேல் 38 அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள் இந்த சேனைகள் சொல்வதை போல் இந்த சம்பவங்களை தீர்க்கதரிசி முன்னுரைத்து சொல்லுகிறார் நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வடதிசையில் உள்ள அதாவது ஐரோப்பா ஆசியா அல்லது பாலஸ்தீனத்தின் வடப்பகுதியில் உள்ள உன் ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள் அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாய் இருந்து எல்லோரும் குதிரைகளின் மேல் ஏறுகிறவர்களாய் இருப்பார்கள் நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரேலுக்கு விரோதமாக எழுப்பி வருவாய் கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் அதாவது உபத்திரவத்தின் நாளின் கடைசி கட்டம் ஓகே ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்திற்கு விரோதமாக வர பண்ணுவேன் இசைக்கியேல் 38 அதிகாரம் 15-16 வசனங்கள் இந்த உபத்திரவத்தின் நடுவில் பூரண நாட்களில் தமது அக்கறை அவர்கள் தேசம் அனைத்திலும் இருந்தது போலவே தேவன் தாமே இஸ்ரேலரின் பாதுகாவலர் என்பதை வெளிப்படுத்துவார் அவர்களது வீரர்கள் அவருக்கு தக்க சமயமாய் இருக்கும் மேலும் அங்கே அவர்களது குருட்டாட்டம் நீக்கப்படும் நாம் வாசிப்பதாவது எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் அதாவது ஓகு மாகோகுவின் சேனைகளாய் குறிப்பிடப்பட்டவைகளையும் கூட்டுவேன் நகரம் பிடிக்கப்படும் வீடுகள் கொள்ளையாகும் ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள் நகரத்தாரின் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள் நீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதியோடே போராடுவார் சகரியா 14:2-3 வசனங்கள் ஏசாயா 28:21 வசனங்களிலும் இதே விஷயத்தை குறிப்பிடுகிறார் கர்த்தர் இஸ்ரவேலரை பெலிஸ்தியரிடமிருந்து ஹெராத்தீனிலும் எமோரியரிடமிருந்து கிபியோனிலும் விடுவிக்கும் சந்தர்ப்பங்களில் கூறுகிறதாவது அவர் ஹெராத்தீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல் கோபம் கொள்வார் 2 சாமுவேல் 5:19-25 வசனங்கள் 1 நாளாகமும் 14:10-17 வசனங்கள் யோசுவா 10:10-15 வசனங்களை பார்க்கவும் இதில் தேவன் மனித திறமைகளையோ அல்லது படை தலைமைகளையோ சார்ந்திராமல் தமது யுத்தத்தை தமது வழக்கத்தின்படியே நடத்தியிருக்கிறார் எனவே அப்படியே இந்த மாபெரும் யுத்தத்திலும் தேவன் தமக்கு விருப்பமான நேரத்தில் தமது வழியில் விடுதலையை கொண்டு வருவார் எசேக்கியேலின் 38:1-13 வசனத்தில் தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் பாலஸ்தீன போராட்டத்தின் முக்கிய கதாபாத்திரங்களை குறிப்பிடுகிறார் ஆனால் நமது விளக்கத்தில் நாம் அவ்வளவு நிச்சயமாய் இல்லாமல் இருக்கலாம் மாகோகு ஏசேக் தூபால் கோமேர் தொகர்மா யாவான் தர்ஷீஸ் ஆகியவை நோவாவின் குமாரனாகிய யாசேத்தின் பிள்ளைகளுடைய பெயர்களாய் இருந்தன இவர்களே ஐரோப்பாவின் ஆரம்ப காலத்தில் குடியேறினவர்கள் என எண்ணப்படுகின்றனர் சேபா மற்றும் சீதான் என்பவர்கள் நோவாவின் குமாரன் காமின் சந்ததியராக இருந்தனர் இவர்களே ஆப்பிரிக்காவின் வடப்பகுதிகளில் ஆரம்ப காலத்தில் குடியேறினவர்கள் என கருதப்படுகின்றனர் ஆபிரகாமும் அவரது பின் சந்ததியாரும் இஸ்ரேல் நோவாவின் குமாரர் சேமின் குமாரர்கள் இவர்கள் அர்மீனியா மற்றும் மேற்காசிய நாடுகளில் குடியேறினவர்கள் எனவும் கருதப்படுகிறது ஆதியாகமம் 10:2-13 பார்க்கவும் எனவே தாக்குதலானது ஐரோப்பாவின் வடப்பகுதியிலிருந்து பலதரப்பட்ட ஜனங்களின் கூட்டாக வரும் என்று ஒரு பொதுப்படையான வகையில் சுட்டிக்காட்டுவது போல் இது காணப்படுகிறது
இஸ்ரேலின் எதிரிகளை மூழ்கடிக்கும் அழிவானது உபத்திரவ காலத்தின் முடிவும் தேவனுடைய ராஜ்ய நிர்மாணத்திற்குரிய காலமும் தீர்க்கதரிசி எசேக்கியேல் 38:18-39 வரை எசேக்கியேலால் வரைபடத்தை போல் விளக்கப்பட்டிருக்கிறது. தேவன் விடுவித்த இஸ்ரேலை மறுபடியும் கைப்பற்ற முயற்சி செய்த பார்வோனையும் அவரது சேனைகளையும் பயங்கரமாக அழித்து போட்டதோடுதான் இதை ஒப்பிட்டு பார்க்க முடியும். இந்த குறிப்பிட்ட விஷயத்திலும் கூட இஸ்ரேலின் மீட்பானது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அவசியமான காரியங்களாக இருக்கும். மிக 7:15 இந்த சேனை வடபகுதியிலிருந்து இஸ்ரேலுக்கு பின்னாட்களில் பாலஸ்தீனாவில் கூட்டி சேர்க்கப்பட்டு ஆஸ்திகளை சம்பாதித்து சுகமாய் சமாதானமாய் குடியிருக்கும். எதிராக திடீரென்று தேசத்தின் மேல் கால்மேகம் மூடுவது போல எசேக்கியேல் 38:1-17 கால்மேகம் மூடுவது போல் வருவதை விவரிக்கும் போது அதில் இருக்கும் செய்தி என்னவெனில், உன்னை அவர்களுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் என்று பூர்வ நாட்களிலே அநேக வருஷ காலமாய் தீர்க்கதரிசனம் உரைத்து இஸ்ரேலின் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை கொண்டு அந்நாட்களிலே நான் குறித்து சொன்னவன் நீ அல்லவோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பின்பு துன்மார்க்க சேனையின் மீதான தமது நாச வேலையை கர்த்தர் அறிவிக்கிறார். பிறகு பல்வேறு சக்திகள் ஒன்றுபட்டு உருவாகும் மாபெரும் கூட்டு சேனைகளிடையே ஏற்படும் பொறாமை, புரட்சி மற்றும் அராஜகத்தின் மூலமாய் இது நிறைவேற்றப்படும் என்பதை இந்த விளக்கங்கள் குறிப்பிடுகின்றன. வெளிப்படுத்துதலில் கூறப்பட்டுள்ள இந்த மாபெரும் பூமி எதிர்ச்சியாகிய புரட்சியும் கலகமும் இன்னமும் மீதமுள்ள பல்வேறு சனங்கள் அடங்கிய உள்நாட்டு அரசாங்கங்களுடன் சேர்ந்து கொண்டு உலகளாவிய அத்தையும் கலகத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும். வெளிப்படுத்தல் 16:18-21 தேவன் இஸ்ரேலருக்காக செய்ய போகும் யுத்தத்தினால் அதே சமயம் எல்லோருக்காகவும் கொள்ளை நோய் மற்றும் பல்வேறு பேராபத்துகளையும் சேர்த்து எந்த மாநில சக்தியும் தடுக்க முடியாத ஆயுதங்களை வஞ்சகர் மீது இஸ்ரேலரின் பகையாளிகளும் தேவனுக்கு எதிரானிகளும் மீது கர்த்தர் இஸ்ரேலை மறுபடியும் தனக்கு பிரியமானவர்களாக ஏற்றுக்கொண்டார். முக்காலத்தை போலவே அவர்களுடைய ராஜாவாகுவார் என்று விரைவாக உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளும் வகையில் ஊற்றுவார். அத்தோடு கூட அவர்களும் இஸ்ரேலரும் தேவனுடைய ராஜ்யத்தை மேன்மையாய் உணர ஆரம்பித்த உடனேயே இதுவே எல்லா அதிகளாலும் விரும்பப்பட்ட ஒன்றாக விரைவாய் மாறிவிடும். இப்படியாக இஸ்ரேலின் மீட்பில் தேவனுடைய வல்லமை அதி அற்புதமாய் வெளியாகும் என்பதே எல்லா தீர்க்க தரிசனங்களின் சாட்சியாகும். தீர்க்கதரிசி எசேக்கியேல் 39:21-29 வசனங்களில் கர்த்தருடைய பிரதிநிதியாக நின்று இந்த வெற்றியின் மகிமையும் அதன் விளைவையும் இஸ்ரேலுக்கும் உலகம் அனைத்துக்கும் கூறுகிறார். அவர் சொல்லுவதாவது, இவ்விதமாய் என் மகிமையை நான் புறஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுவேன். நான் செய்த என் நியாயத்தையும் அவர்கள் மேல் நான் வைத்த என் கையையும் எல்லா சாதிகளும் காண்பார்கள். அன்று முதல் என்றும் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இஸ்ரேல் வம்சத்தார் அறிந்து கொள்ளுவார்கள். இஸ்ரேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தில் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள். அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால், கிறிஸ்துவை மறுதலித்து தள்ளினபடியினால், ரோமர் 9:29-33 என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைத்து அவர்கள் சத்துருக்கள் கையில், அதாவது கிறிஸ்தவ காலகட்டத்தின் நூற்றாண்டுகள் முழுவதுமாய் அதற்கு மேலும் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் அனைவரும் பட்டயத்தால் விழுந்தார்கள். அவர்களுடைய அசுத்தத்திற்கு தக்கதாகவும் அவர்களுடைய மீறுதல்களுக்கு தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன். ஆதலால் தண்டனை தற்போது முடிவு பெற்றுவிட்டபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயன்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்ந்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சம் அனைத்திற்கும் இறங்கி உயிரோடு இருப்பவரும் மறித்தவரும் மறுசீரமைப்பின் காலம் வந்துவிட்ட பணியினால் அப்போஸ்தலர் 3:19-21 என் பரிசுத்த நாமத்திற்காக வைராக்கியமாய் இருப்பேன். நான் அவர்களை ஜனசலங்களில் இருந்து திரும்பி வர பண்ணி
அவர்களுடைய பகைஞரின் தேசங்களிலிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திரளான சாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்கு நான் பரிசுத்தன் என்று விளங்கும் போது தங்களை புறசாதிகளிடத்தில் சிறைப்பட்டு போக பண்ணின நான் தங்களில் ஒருவனையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தங்களை தங்கள் சுய தேசத்திலே திரும்ப கூட்டிக் கொண்டு வந்தேன் என்பதனால் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தையே அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானது சுவிசேஷ யுகம் முழுவதிலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலின் கையில் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றும். மீட்பர் சீயோனுக்கும் அதாவது சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்திற்கும் யாக்கோபிலே வீடுகளை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 59:19-20 ரோமர் 11:25-32 ஒப்பிட்டு பார்க்கவும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 777 அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.